இந்த அக்ஷய லக்ன பததியில என்னுடைய ஜோதிட படித்த அனுபவத்தை சஷ்டி டிவி மூலமா பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. என் பெயர் டாக்டர் எம் சுகாசினி, ஸ்ரீரங்கம், திருச்சியில ஸ்ரீரங்கத்திலிருந்து பேசுறேன். நான் ஒரு பேராசிரியை, ஸ்ரீரங்கத்திலேயே ஒரு தனியார் கல்லூரியில பேராசிரியையாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். ஜாதகம் அப்படின்றது மனிதர்களோட வாழ்க்கையில தேடல்னு ஒண்ணு இருக்கும். அந்த தேடலின் மூலியமா தான் நான் யூடியூப் மூலியமா இந்த அக்ஷய லக்ன பததி ஜோதிடத்தை கண்டுபிடிச்சேன். ஐயா பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள் வந்து அந்த யூடியூப்ல என் லக்னம் வளரும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலியமா அவருடைய ஜோதிடத்தை அறிமுகப்படுத்தினார். அவருடைய யூடியூப்ல ஒரு ஒரு வீடியோவும் பார்க்கும் பொழுதும் எங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டியது. இந்த இந்த அக்ஷய லக்ன பததி உருவாக்கிய பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்வியல் குரு அப்படின்னு சொன்னா அவரை தான் முதல்ல சொல்லணும். ஏன்னா எங்களுடைய தேடலுக்கு உரிய விடை கொடுத்த ஒரு மகான், நவகோல் சித்தர் அப்படின்னு அந்த 9 கிரகங்களையும் அவ்வளோ பாசத்தோட நேசத்தோட அவ்வளோ ஆய்வு செஞ்சு அவருடைய அந்த கான்ஃபிடென்ட், அந்த ஒவ்வொரு தடவையும் அவரோட அந்த ஜோதிடத்துல அவர் பேசுற ஒரு முறையை தான் எங்களை இன்னும் இன்னும் தேடலை ஏற்படுத்தியது. அவருடைய விஷயங்கள்லாம் சஷ்டி டிவிலையும் மற்ற பல சேனல்கள்லையும் நியூஸ் பேப்பர்லையும் அவருடைய நிகழ்வுகள் வரும்பொழுது ஒரு பிரம்மாண்டம், ஒரு பூரிப்பு, இதெல்லாம் அவருடைய பேச்சிலையும் அவருடைய தன்னம்பிக்கையிலும் தான் நான் அந்த ஜோதிடத்தை பார்த்தேன். என்னுடைய தேடல் அந்த யூடியூப் மூலியமாக தான் நிறைவேறினது. எங்களை ஸ்டூடெண்டா ஏத்தின ஐயா அவர்களுக்கு நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அக்ஷய லக்ன பததி அப்படின்ற ஒரு ஜோதிட முறை, ஔவையார் சொல்லுவாங்க, ஏழு கடலை துளைத்து அணுவை துளைத்து ஏழு கடலில் புகட்டி குறுக தரித்த குரல்னு சொல்லுவாங்க. அந்த அணுவே ஒரு சிறியது, அதுக்குள்ள ஏழு கடலோட நீரை புகர்த்தறது மாதிரி இவர் அந்த பாரம்பரிய ஜோதிடம் என்ற ஒரு பெரிய கடலை வந்து அவர் அழகா ஒரு ALP அப்படின்ற ஒரு 3 வார்த்தையில அடக்கி எங்களை மாதிரி ஜோதிடம் முன்னறிவு இல்லாத ஒரு மாணவ மாணவிகளுக்கு அதை ரொம்ப அழகா எடுத்து சொன்னது வந்து ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது. ஒரு ஆசிரியரா இருக்கிற இதுல பேராசிரியா இருக்க அவருடைய பாடத்திட்டங்கள், அது வகுத்த அந்த பாடத்திட்டங்களை பார்த்தா ஒரு பிரமிப்போட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா எப்பொழுதும் ஒரு மாணவர்களுக்கு அந்த வகுப்பு நடத்தும் பொழுது எல்லாருக்கும் புரியணும், அதுக்கேற்ற பாடத்திட்டங்களை உருவாக்கி அதுக்கேற்ற மாதிரி பாடம் நடத்துற முறை தான் ஒவ்வொருத்தருக்கும் போய் சேரும். சோ அதுல தெரிஞ்சவங்க அந்த பாடத்தை முன்னோக்கி தெரிஞ்சவங்க இருப்பாங்க, தெரியாதவர்கள் ஒன்றுமே அடிப்படையே தெரியாத ஒரு மாணவர்களும் அந்த வகுப்புல இருப்பாங்க. சோ அதுல கொஞ்சம் அறிவு இருக்கிறவங்க அந்த பாடத்திட்டத்துல வகுப்புல கலந்துக்க வருவாங்க. இவங்க எல்லாருடைய என் தேடல்களுக்கும் பூர்த்தி செய்யும் வகையில அந்த வகுப்புடைய பாடத்திட்டங்கள் இருந்ததுங்க. இந்த அக்ஷய லக்ன பததி அப்படின்னு முதல் வகுப்பு நாங்க ஆரம்பிக்கும் பொழுது இதோடைய பிரம்மாண்டம் எப்படி இருந்தது அப்படின்னா, அதிகாலை 4:30 மணிக்கு இந்த வகுப்பு ஆரம்பம். ஒருத்தர் அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில முதல் முதல்ல இதுவரையும் யாருமே நடத்திடாத ஒரு வகுப்பு இந்த அதிகாலை வகுப்பு. 4:32 எப்பொழுதும் நம்மளுடைய வகுப்பு ஆரம்பமாகுங்க. 4:32 உள்ள வந்து ஒரு ஆஸ்வாசம், ஒரு மூச்சு பயிற்சி மாதிரி ஐயா எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கார். அது ஒரு 10 நிமிடம் நம்மளை நாமே உணரணும். இந்த உணர்வை உணர்த்தி எங்களுடைய ஆன்மாவையும் உடலையும் சமநிலையில வச்சு அந்த ஆண்டவர்களையெல்லாம் வேண்டி, கடவுளை வேண்டி அந்த வகுப்பு ஆரம்பிக்கும் பொழுது எல்லாருமே அந்த 9 கட்டத்துக்குள்ள வந்து உட்கார்ந்துடுற மாதிரி ஒரு உணர்வு வரும். அந்த கிளாஸ்க்குள்ள, ஜூம் கிளாஸ்க்குள்ள வந்து உட்கார்ற உணர்வுகள்ன்றது ஐயா சொல்ற கிளாஸ்ல முதல்ல எடுத்த உடனே ஐயா சொல்ற வார்த்தை, உணர்வதும் உணர்த்துவதும் தான் ஐயா வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவார்.
அது அனுபவ ரீதியா நாங்கெல்லாம் உணர்ந்து இன்னைக்கு பிரமிப்பா பேசுறோம். எல்லாருடைய மனிதர்களுக்கும் தேடல்ன்றது ஒண்ணு இருக்கும், அந்த தேடலுக்கு ஒரு விடை இந்த ஏஎல்பி அக்ஷய லக்ன பதத்திக்கு வந்து பாடம் படித்தோம்னா அங்க பூர்த்தி ஆகும்ன்றது என்னுடைய உணர்வு பூர்வமான கருத்து. ஏன்னா இந்த அடிப்படை வகுப்பிலேயே ஐயா அந்த உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு, உடலுக்கும் அறிவுக்கும் உள்ள தொடர்பை ரொம்ப அழகா சொல்லி கொடுத்திருப்பார். அந்த எல்லாமே இந்த வகுப்புல இந்த பாடத்திட்டத்துல விதிமுறைகள் விதிகளின் பேர்ல தான் நடத்துவார். ரூல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குங்க, அந்த ரூல்ஸை வச்சு வச்சுதான் நமக்கு அந்த பாடத்திட்டங்களை நகர்த்தி கொண்டு போவாங்க. அந்த ரூல்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஒருவருடைய மனதுல ஆழமாக பதிந்து விடும். இது எதற்கு இந்த ரூல் அப்படின்னா, அடிப்படை வகுப்பே தெரியாத ஜோதிடமே தெரியாத ஒருவருக்கு இந்த விதி அப்படின்னு ஒரு விதிகளை விதிமுறைகளை கொடுத்துட்டோம்னா அந்த விதியின்படி இந்த கட்டத்தை எப்படி நகர்த்து செல்லணும் அப்படின்றத ரொம்ப அழகா, அதுதான் இவருடைய பாடத்திட்டத்துடைய ஸ்பெஷலே அதுதான் சொல்லலாம் ஐயாவுடைய பாடத்திட்டத்துல. இதுல முதல்ல விதிமுறைகளை அடிப்படை காரகம் கிரகங்கள்னா என்ன, கிரகங்கள் நட்சத்திரங்கள்னா என்ன, அதோட காரகத்துவங்கள் என்ன, இதெல்லாம் நடத்தி முதல் மூன்று விதியை கொடுத்து அடுத்து கர்மா அப்படின்ற ஒரு மிக பெரிய ஒரு சப்ஜெக்ட், அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட அவர் அந்த 3 மணி நேரம் வகுப்புல ரொம்ப அழகா குருமார்களை வச்சு நகர்த்தி கொடுத்திருக்கார். அந்த அதுதான் ஒரு ஜாதக தேடி வரும் இல்லையா, ஏன் எனக்கு இந்த நிகழ்வு நடக்கிறது, எதுக்காக ஜாதகம் பார்ப்போம், ஒரு நிகழ்வு ஏன் எனக்கு இப்படி நடந்தது, எனக்கு இப்போ என்ன நிலைமையில இருக்கேன், எதிர்காலத்துல என்ன எனக்கு ஆகும் அப்படின்ற ஒரு பயம் கலந்த பதட்டத்தோடு வந்து அமரும் ஒவ்வொரு ஜாத எதிரில இருக்கிற மக்களுக்கும் அழகா எடுத்து சொல்ற வகையில முதல்ல நமக்கு ஏன் நமக்கு இந்த நிகழ்வு நடந்தது அப்படின்றத அந்த கர்மா கிளாஸ் அப்படின்னு கர்மா வகுப்புல ரொம்ப அழகா சொல்லி கொடுத்திருந்தாரு. இந்த நிகழ்வு என்னுடைய கர்மா, என்னுடைய தேடலுக்கு அழகான விடை இந்த அடிப்படை வகுப்புலயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை நாள் நான் ஏன் இப்படி இருக்கேன், எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் என்னுடைய முயற்சிகள் ஏன் பலிதமாகல அப்படின்றதுக்குரிய அழகா கர்மா பதிவு எனக்கு கொடுத்திருந்தார். சோ ரொம்ப அழகா, அப்போ ஒவ்வொரு தடவையும் அந்த கர்மா வகுப்புல அழகா சொல்லியிருப்பாரு, உலகத்துல இருக்கிற அத்தனை மக்களும் பயன்படுற மாதிரி ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான், அந்த அறிவுரை தான், அதுதான் எங்க கொண்டு போய் செல்லும் அப்படின்னா உங்களுடைய கர்மா அந்த நிகழ்வு, உங்களுடைய நிகழ்ச்சிகள் ஒன்னொன்னும் இப்ப நிகழ்காலத்துல நடத்திட்டு இருக்கீங்க இல்லையா, அதுதான் வரும் காலங்கள்ல கர்மாவா அமையிறது. சோ அந்த நிகழ்காலத்துல உங்களுடைய மூத்தவர் உங்க வீட்டுல இருந்தாங்கன்னா அப்பா அம்மா குருமார்கள் எல்லார்கிட்டையும் உங்களுடைய வணக்கத்தையும் நன்றியையும் ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொரு தடவையும் வாங்குங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். ஒரு சின்ன விஷயம்தான், எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குங்க, எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேளுங்க நம்ம செஞ்ச நிகழ்வுகளுக்கு அப்படின்னு சொல்றது ஒரு சாதாரண நிகழ்வா இருக்கலாம், ஆனா அது எதிர்காலத்துல உங்களுக்கு எப்படி உங்க வாழ்க்கையை நகர்த்தி போகிறதுன்றது கர்மா அப்படின்ற ஒரு வகுப்புல ரொம்ப துல்லியமா எடுத்து சொல்லியிருக்காரு. சோ இன்றுல இருந்து இந்த நிகழ்வை பாக்குற அத்தனை பேரும் இந்த நிகழ்வு நான் பிரமிச்சு சொல்ற இந்த நிகழ்வுகளை எல்லாரும் பார்க்கிற அனைவரும் அந்த நிமிஷம் உங்களுடைய தாய் தந்தை குருமார்களை மனதார வாழ்த்தி மனதார நன்றி சொல்லுங்க. இதுதான் உங்கள் தேடலுக்கு உரிய முதல் அச்சாணி. அடுத்தது இந்த வகுப்ப ஏன்ற நிகழ்வு தெரிஞ்சிருச்சுங்க, அடுத்தது நம்மளுடைய நிகழ்வை எப்படி நகர்த்தி கொள்றது, நமக்கு நிகழ்காலத்துல எப்ப நடக்கும்ன்ற ஒரு கேள்வி இருக்குங்க, அந்த கேள்விக்கும் உரிய பதில் அடிப்படை வகுப்புலயே D9 அப்படின்ற ஒரு விஷயத்துல அவர் ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருப்பார். அதாவது நம்ம ஒரு நிலத்தை உழறோம், அந்த நிலத்துல இந்த நிலம் உழறக்கூடிய நிலம் தானா, பயிரிடக்கூடிய காலகட்டத்துலதான் பயிரிடலாமா, எப்ப பயிரிடலாம் இந்த நிலத்துல அப்படின்னு சொல்ற நிகழ்வு தான் அந்த D9. நம்மளுடைய நிகழ்வுகள் ஒரு காரியம் எடுக்கிறோம்னா இது எப்ப செய்யறது எப்ப செய்யலாம் ரொம்ப துல்லியமாக கணிக்கக்கூடியதுதான் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடம். அதாவது இன்றைய அவசர உலகத்துல இந்த நம்மளுடைய கேள்விகளுக்கு இன்ஸ்டன்டா ப்ரெடிக்ஷன் கொடுக்கலாம், எடுத்த உடனே
கேள்விக்குரிய பதில எடுத்து கொடுக்கற நொடி பொழுதுல படிய பதில கொடுக்கற ஒரு விஷயம்தான் இந்த அக்ஷய லக்ன பத்தி. இந்த அக்ஷய லக்ன பத்தியில அடிப்படை வகுப்புல எனக்கு என்ன தேடல் அப்படின்றது எனக்கு தெளிவாக புரிஞ்சது. நான் ஏன் இப்படி இருக்கேன், என்னுடைய லக்னங்கள் இங்க அடுத்தது சொல்லணும்னா இந்த லக்னங்கள் ஏஎல்பியில வளரும் அப்படின்னு சொன்னார். 10 வருட காலங்கள் இந்த லக்னங்கள் வளரக்கூடியது அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இந்த அக்ஷய லக்ன பத்தியில. ஆம், லக்னங்கள் வளருகிறது. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மனநிலை எப்படி இருந்தது, என்னுடைய சுபாவங்கள் எப்படி இருந்தது, நடவடிக்கைகள் எப்படி இருந்தது, என்னை சுற்றி உள்ளவர்கள் எப்படி இருந்தாங்க, இன்றைக்கு என்னுடைய மனநிலை என்ன, என்னுடைய நடவடிக்கை, என்னுடைய கேரக்டர்கள் எப்படி உருவாகி இருக்கு, என்னுடைய சூழ்நிலைகள் மூலியமா அது எப்படி மாற்றப்பட்டது. சோ இது எல்லாத்தையும் துல்லியமாக 10 வருடங்களுக்கு ஒரு முறை லக்னம் வளரும் அப்படின்றத நாங்க இந்த அடிப்படை வகுப்புலையும் சரி அடுத்த வகுப்பு அட்வான்ஸ் நிலையிலும் சரி நாங்கள் உணர்ந்து கொண்டோம். எங்களோட உணர்வுகளை ரொம்ப பிரமிப்பாதான் பாக்குறோம். ஐயா முதல் வகுப்புல சொன்ன மாதிரி உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை. இன்றுல இருந்து நீங்க ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உணர்ந்து பாருங்கன்னு சொன்னாங்க. நாங்க இந்த அக்ஷய லக்ன பதத்தியில தொடங்கின நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு நிகழ்வு நடந்தாலும் யோசிக்க ஆரம்பிச்சிடும், இந்த நிகழ்வு எதனால நிகழப்பட்டது, இந்த நிகழ்வுகளுக்கு ஒரு இந்த காரண காரியங்கள் முன் பின்தங்க முன்னாடி என்ன நடந்தது, அதற்குரிய விடை இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அவர் எல்லா உயிரினங்களிடமும் பாசத்தை காட்டுங்க, எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லுங்கன்னு சொல்லுவார். அவருடைய அந்த தாற்பயம் நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றியை சொல்லுங்கன்னு வர். இது எல்லாத்தையுமே நாங்க அடிப்படை வகுப்புல இருந்தே நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வரோம். எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் இன்று நான் இந்த சஷ்டி டிவி மூலியமா என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதில் அந்த சஷ்டி டிவிக்கு நான் நன்றியை சொல்றேன். இன்று இன்டர்நெட் எனக்கு நமக்கு இன்று நேரிலையில இந்த இன்டர்நெட் நமக்கு அற்புதமா ஒரு வழிவகுச்சு கொடுத்துருக்காங்க இறைவன். அந்த இன்டர்நெட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்றேன். இந்த மாதிரி ஐயா ஒவ்வொரு பொருளையும் நீங்க பாசத்தோட நன்றி செலுத்துங்கன்னு சொல்லுவாரு. சோ இதெல்லாம் எங்களுடைய வாழ்வியல் ரீதியா நாங்க எங்களை மாத்தி கொண்டது. எப்போ அடிப்படை வகுப்புல சேர்ந்தோமோ நாங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உணர்ந்து அதன்படி அத ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்க நன்றி சொல்லி வரோம். எனக்கு உரிய பிரச்சனைகள் என்ன, நான் எனக்குள்ள என்ன மாற்றத்தை கொண்டு வரணும், இது எல்லாத்தையும் அக்ஷய லக்ன பதத்தி அடிப்படை வகுப்புலயே நான் ரொம்ப உணர்ந்து கொண்ட ஒரு விஷயம். எங்களுடைய வார்த்தைகள் ஒரு ஒரு வார்த்தைகளையும் உன்னிப்பாக ஐயாவும் குருமார்களும் எங்களுக்கு அவ்வளோ அழகா நகர்த்தி சொல்லி கொடுத்து இப்படிதான் பேசணும், ஒரு இடத்துல இப்படி பேசக்கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்லி, எப்படி ஒரு நமக்கு முன்னாடி வந்து உட்கார்ற ஒரு எதிரணிக்கிட்ட நம்ம எப்படி பேசணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்து அடுத்த அட்வான்ஸ்டு கிளாஸ்ல எங்களுக்கு வாய்ப்பையும் கொடுத்தார் ஐயா அவர்கள். இந்த நேரத்துல அவருக்கு நான் நன்றியை செலுத்துக்கிறேன். ஏன் எதற்குன்னு தெரிஞ்சாச்சு, அது எப்படி இப்படி நடக்கிறது அப்படின்றது ஒரு நிகழ்வு நமக்கு தேவையில்லையா, அது கத்துக்கிறதுக்கு தான் நம்மளுடைய ஏஎல்பி அட்வான்ஸ்டு கிளாஸ் அடுத்த நிலை உயர்நிலை வகுப்புன்றத நடத்தினாரு. அதுவும் காலை 4:32 அளவுல ரொம்ப அழகா பாடத்திட்டங்களை கொண்டு வந்தார். அதாவது எல்லாமே ஐயாவுடைய வகுப்புல விதிக்கு உட்பட்டது. அவர் ஒரு விதி கொடுத்திருக்கார், அந்த புரோட்டோகால் ரூல் சொல்லுவோம், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம் நம்ம, அந்த அந்த ரூல் படிதான் இந்த ஒவ்வொரு பாவங்களையும் எங்களை நகர்த்தி செஞ்ச கொண்டு போனார். அந்த 12 பாவங்களுக்கும் ரொம்ப அழகா எங்களுக்கு பாடத்தை நகர்த்தி பாவத் பாவத்தோட, அதாவது இந்த நிலத்துல இந்த பயிர் பயிரிடலாம், இந்த பயிர் பயிரிட முடியாது அப்படின்ற மாதிரி விதிக்கு உட்பட்டு அந்த மண்ணோட தரத்தை பார்த்து இதெல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தார். இந்த ஜாதகம், இந்த ஜாதகருக்கு இந்த லக்னங்கள் நடக்கும் பொழுது, உபய லக்னங்கள் செல்லும் பொழுது தொழில் ரீதியான பிரச்சனைகள் வரும், தொழில் கொஞ்சம் செய்யறது சிரமமாக இருக்கும்னு சொல்லுவார் அடிக்கடி. இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னங்கள் நகர்ந்து செல்லும் பொழுதும் அந்த லக்னங்களுக்குரிய பாவங்களுக்குரிய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே பாவத்து மூலியமாகவும் ஆதிபத்தியத்தின் மூலியமாகவும் ரொம்ப அழகா நட்சத்திர புள்ளிகள் மூலியமாகவும் ரொம்ப அழகா நகர்த்தி இந்த வகுப்பை துல்லியமா எப்படி ஒரு
சாதாரண ஒரு அடிப்படை வகுப்புல இருந்து முன் அனுபவம் இல்லாத ஒரு ஜோதிடர் அடிப்படை வகுப்பை முடித்து உயர்நிலை வரும் பொழுது அவர்களுக்கு எப்படி எளிமையா சொல்லித்தரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப தெல்ல தெளிவா பாடத்தின் மூலமா ஐயாவே எங்களுக்கு வகுப்பு நடத்தினார். அதுதான் மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்றது சொல்லணும். நாங்க எங்களுடைய ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒவ்வொரு அனுபவத்தை கொடுத்தது. அங்க சுமார் ஒரு நாளைக்கு 50-60 ஜாதகங்கள் நாங்க ஆய்வுக்கு எடுத்துப்போம். அந்த ஒவ்வொரு ஜாதகங்களையும் பொது விதியாக அவர் அங்கங்க எங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுப்பார். அதுதான் மிகப்பெரிய ஒரு டூல்னு சொல்லுவோம் நாங்க. அந்த டூல்ஸ் வந்து அங்கங்க எங்களுக்கு நிரப்பி கொடுத்துடுவார். அதுக்காகவே ஐயாவுடைய வகுப்புல அடிப்படை வகுப்பா இருந்தாலும் சரி உயர்நிலை வகுப்பா இருந்தாலும் சரி எல்லாருமே ஒரு க்ஷணம் நம்மளுடைய கவனங்களை குறைவா கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு அந்த ஒரு விஷயங்களை நம்ம கைவிட்டுடுவோம். சோ ஒவ்வொரு நொடியும் நம்ம இங்க நோட்ஸ் கிடையாது, வீடியோஸ் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய கவனங்கள் நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கணும் ஒருநிலைப்படுத்தி அந்த பாடத்தை நாங்க அப்பப்போ நோட்ஸ் எடுத்துப்போம். இது எதற்காக பயிற்சி அப்படின்னு சொல்லணும்னா நம்ம எதிரில நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்க உட்காறோம், எதிரணியில என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம காது கொடுத்து கேட்கிற கேள்வி ஞானம் அந்த காது கொடுத்து கேட்கிற நிலைய நமக்கு உண்டாக்கிக்கணும், ஒரு நிலைப்படுத்தி வச்சுக்கணும். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும், தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி எங்களுடைய கண்களை அந்த 9 அந்த கட்டங்களுக்குள்ள எங்களை 9 கிரகங்கள் 12 கட்டங்களுக்குள்ள எங்களை அப்படியே சுத்த விடுவர். கண்களை வச்சே சுத்த விடணும். ஒரு க்ஷணம் தப்பினாலும் தவறு நேர்ந்துடும். ஐயா பல தடவை சொல்லுவார், தெரியாம பண்ணிட்டேன், ஊசி போட்டா தப்பான ஊசி போட்டா ஒத்துப்பீங்களா அப்படின்னு கேட்பார். அதே மாதிரிதான் பலன் எடுக்கும் பொழுதும் துல்லியமாக பலன் எடுக்கக்கூடிய மனதை ஒருநிலைப்படுத்தி வார்த்தைகளை கவனித்து எப்படி ஒரு பலனை எடுத்து சொல்லணும் அப்படின்றத அவருடைய வகுப்பு மூலமா நாங்க அதெல்லாம் பயிற்சி எடுத்தோம். இதெல்லாம் வந்து எங்களுக்கு பிராக்டிக்கல் கிளாஸ், ஐயா கொடுத்தது தியரிட்டிக்கல் நோட்ஸ் கிடையாது. இதுதான் இந்த வகுப்புடைய சக்சஸ். அடிப்படை வகுப்புலயே மற்ற குருமார்கள் பாடங்கள் நடத்தும் பொழுது நம்ம கவனிக்கிறோமா இல்லையான்றத ஐயா அங்கிருந்து பார்த்துட்டே இருப்பார். ஒரு க்ஷணம் நம்ம எங்கேயாவது திரும்பினோம், எங்கேயாவது ஒரு கவனக்குறைவு இருந்தா கரெக்டா கூப்பிட்டு அப்பா இப்ப என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பார். அதாவது எல்லா இடங்களையும் எல்லா குருமார்களும் நம்மளை கவனித்து கொண்டே இருப்பாரு. அத்தனை குருமார்களுடைய அருளும் அத்தனை குருமார்களுடைய பார்வையிலும் தான் இந்த வகுப்பு நடக்கிறது. ஐயா அவர்கள் ஒரு ஒரு வார்த்தைகள் சொல்லும் பொழுதும் அதுல பல அர்த்தங்கள் இருக்கும். அந்த அர்த்தங்களை புரிஞ்சுக்கிறோம் தன்மை வந்து எங்களுக்கு அடிப்படையில கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆனா அவருடைய வார்த்தைகள் ஒன்னொன்னையும் நாங்க கவனிக்க ஆரம்பிச்சு உணர ஆரம்பிக்கும் பொழுது அந்த உணர்வுகள் எங்க பிரமிப்பை விட்டுது அப்படின்னா நாங்க இப்ப பலன் எடுத்து சொல்றோம் ஒவ்வொருத்தருக்கும். அந்த இடத்துல நாங்க அந்த 2 செகண்ட்ல ஒருவருக்கு வெளிநாடு போகும் யோகம் இருக்கிறதா அப்படின்னு பாக்குறோம். பார்த்து சொல்லும் பொழுது இந்த காலகட்டத்துல இந்த வருஷத்துக்குள்ள நீங்க வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு நாங்க சொல்லும் பொழுது நாங்க அதுதான் எங்களுடைய எண்ணம். நீங்க எப்படி அந்த பாவத்துக்குரிய கேள்விக்குரியத உடனே ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னீங்கன்னு சொல்லும் பொழுது அந்த 2 நிமிஷத்துல நம்ம ப்ரெடிக்ட் பண்றது நம்ம கிளாஸ்ல எவ்வளவு உணர்ந்தோம், ஐயா எவ்வளவு இதை ஆய்வு பண்ணி அந்த நொடி பொழுதுல பலன் எடுக்க கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது பிரமிப்பையும் பிரம்மாண்டத்தையும் இந்த ALP உருவாக்குகிறது. அதே மாதிரி இங்க ஒரு க்ஷணம் எல்லா 12 பாவங்களுக்கும் பாவத் பாவங்களுக்கும் பாடம் உயர்நிலை வகுப்புல நடத்திட்டாரு. அடுத்தது கோச்சார ரீதியா இந்த காலகட்டத்துல உங்களுடைய நிகழ்காலம், அதாவது கடந்த காலத்துல நீங்க என்ன செய்கைகள் செய்தீங்களோ அந்த செய்கைகளுடைய பலன் இப்போ நிகழ்காலத்துக்கு வந்துடும். அதாவது கோச்சார ரீதியா வரும்பொழுது அந்த கிரகங்கள் வரும்போது அதுக்குரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது துல்லியமா எடுத்து எங்களுக்கு சொல்லி கொடுத்ததும் இல்லாமல் தசா புத்திகளை பத்தி ரொம்ப அழகா எங்களுக்கு எடுத்து காட்டினார். இந்தந்த தசா இந்தந்த புத்திகள் வரும்பொழுது உங்களுக்கு என்னென்ன நிகழ்வுகள் ஏற்படலாம் அப்படின்றத துல்லியமாக நம்மளுடைய ALP சாஃப்ட்வேர், நான் கணினி பேராசிரியை தான், ஆனா நான் ஐயாவை ரொம்ப வியப்பா பார்ப்பேன். ஏன்னா அவருடைய மொத்த இன்டெலிஜென்ஸையும் அந்த ALP-க்குள்ள இருக்கு. அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது இந்த ALP அக்ஷய லக்ன பத்தியே சொல்லலாம்.
ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் என்ன அப்படின்னா ஏஎல்பி அக்ஷய லக்ன பத்தி அப்படின்னு. பாரம்பரியத்தில் இருக்கிற மொத்த விஷயங்களையும் எடுத்து, தசா புத்திகள், கோச்சாரங்கள், பஞ்சாங்கங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு கூண்டுக்குள்ள, ஒரு ஆப்புக்குள்ள உள்ள செலுத்தி, அந்த ஆப்ல இன்னைக்கு நம்ம துல்லியமாக ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு, பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சாஃப்ட்வேரை ரெடி பண்ணி கொடுத்துருக்க, அதற்கு ஐயாக்கு மனமார்ந்த நன்றியை செலுத்தணும். இதை பார்க்கும் பொழுது ஏஎல்பி என்பது ஒரு அட்வான்ஸ்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் மொபைல் ஆப் அப்படின்னே சொல்லலாம். ஒரு வருடத்திற்குரிய, ஒரு வருடம் 45 நாள், 5 நாள், 13 மணி நேரம், அது வரையும் துல்லியமாக கணிக்கக்கூடிய அளவுக்கு, 10 நிமிடம் அது வரையுமே கணிக்கக்கூடிய அளவுக்கு அந்த சாஃப்ட்வேர்ல அவங்க கொடுத்துருக்காங்க. ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்த உடனே நொடி பொழுதுல அவங்களுடைய பாவத்துக்குரிய பிரச்சனைகள் என்னென்ன, அந்த பிரச்சனைக்குரிய வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத தெள்ளத்தெளிவா அவர்களுக்கு, வந்து கேட்பவருக்கு துல்லியமாக பலன் சொல்லும் அளவுக்கு இந்த அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடம் துல்லியமாக கணிச்சு கொடுக்கற அளவுக்கு இருக்கு. சோ எல்லாருமே அடிப்படை வகுப்பு தெரியாதவர்கள், நாங்கெல்லாம் அடிப்படை வகுப்பு, எங்களுக்கு அத முன்னறிவு ஜோதிடம் இல்ல, இந்த அக்ஷய லக்ன பத்தி வந்துதான் இந்த அளவுக்கு கான்பிடண்டா நாங்க ப்ரெடிக்ட் பண்ற லெவலுக்கு எங்களை உருவாக்கி கொடுத்த குருமார்கள் அனைவருக்கும் நாங்க நன்றியை செலுத்தி கொள்கிறோம். அதே மாதிரி இந்த குரு கிடைச்சார் நமக்கு கோடி நன்மை, குரு பார்வை இருந்தா கோடி நன்மை அப்படின்னு இருக்கும். எங்களுக்கு அந்த 4:32 மணிக்கு ஐயாவை பார்த்தா ஒரு மன நிம்மதி, அன்றைய பொழுது நல்ல பொழுதா ஓடுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து உணர்ந்தா மாத்திரம்தான் எல்லாருக்கும் அது புரியும். உணர்ந்து செயல்படும் பொழுது உன்னதமான நிலைக்கு போகலாம் அப்படின்றது அவருடைய வார்த்தை. அதே மாதிரி இந்த அக்ஷய லக்ன பத்தியில எங்களுக்கு வகுப்பு பிரிச்சு கொடுத்து, உயர்நிலை வகுப்ப ஒவ்வொரு குருமார்களுக்கும் கிளையும் எங்களை கொடுத்து, மென்டார்கள் மூலியமா எங்களை அப்பப்ப வழி நடத்தி, எந்த நேரங்களா இருந்தாலும் எங்களுக்கு எங்களுடைய கேள்விக்கு உரிய பதில்களை உடனே எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுப்பாங்க இங்க இருக்கிற அனைத்து குருமார்களும். சோ இந்த இடத்துல இந்த அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடத்தின் மூலியமா எனக்குள்ள சுய ஒழுக்கம் வந்திருக்கு, முதல் விஷயம். ரெண்டாவது, நான் என்னை சுற்றி இருக்கிற நிகழ்வுகளை நொடி பொழுதுலையும் உணர ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி என்னுடைய கர்மா என்னன்றது தெரிஞ்சு, என்னுடைய தாய் தந்தையர், என்னுடைய கணவர், என்னுடைய குழந்தைகள், என் சுற்றத்தார் அனைவருக்கும் நான் இப்போ ஒவ்வொரு நாளும் நன்றியும் வணக்கத்தையும் மன்னிப்பையும் கேட்டுட்டு இருக்கேன். அதே மாதிரி என்னுடைய குருமார்கள் அனைவருக்கும் மறுபடியும், என்னுடைய ஐயா பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், மற்ற குருமார்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு கொள்கிறேன். அதே மாதிரி எல்லாருக்கும் சொல்றேன், துணிந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில சுய ஒழுக்க, அதே மாதிரி ஒரு தன்னம்பிக்கை வாழ்க்கையில வேணும் அப்படின்னா அக்ஷய லக்ன பத்தி ஜோதிட வகுப்புல தவறாம கலந்துக்கோங்க. நீங்க எல்லாருமே உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், அதே மாதிரி உங்களை சுற்றியும் ஒரு மாற்றங்கள் நிகழும். இது அனுபவபூர்வமான உண்மை. இந்த அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடத்திற்கும் என்னுடைய ஐயா பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய குருமார்கள் அனைவருக்கும், என்னுடைய மென்டார் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.